ஒகேனக்கலில் பெய்து வரும் தொடர் மழையால் பெலிகுண்டலுவிற்கு நீர்வரத்து 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஸ்ரீதரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீதரன், விவரங்கள் என்ன? வணக்கம் பிரவீனா. தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று ஒகேனக்கல். இங்கு தமிழகம் மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, ஆந்திரா என பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில கடந்த 4 நாட்களாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கர்நாடக மாநிலம் குடகுமலை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராசிமணல், பொள்ளாச்சி மலை, ராக்காசி மலை, பிலிகுண்டு, அன்செட்டி, நாட்ராபாளையம் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதே போல கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து குடகுமலையில் மழை பெய்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள அணைகளான கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணையிலிருந்து அதாவது தமிழக காவிரி ஆற்றில் 2000 கனஅடி உபரிநீர் வந்து திறக்கப்பட்டுள்ளது. இதே போல தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால நேற்று தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டிற்கு 13,000 கனஅடியாக வந்து கொண்டிருந்த தண்ணீரானது தற்பொழுது அதிகரித்து 14,000 கனஅடியாக தமிழக எல்லைப் பகுதியில் வந்து கொண்டிருக்கிறது. இதே போல் ஒகேனக்கலில் பரிசல் இயக்க மட்டும் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் பரிசல் இயக்க மட்டும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்காங்க. இதே போல சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்கவும், அதாவது அருவிகளை ரசிக்கவும் குளிக்கவும் அனுமதி உண்டு. இன்று ஞாயிறு புரட்டாசி மாதம் மகாலய என்பதால் ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு காவிரி ஆற்றில் தர்ப்பணம் செய்து மகிழ்ந்து வருகின்றனர். பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதரன்.